ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி இன்னைக்கு யோகா வாசிஷ்டத்தினுடைய 61வது பாகத்தை பார்க்க போகிறேங்க. இந்த சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டது ஒன்றும் இல்லை, சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பெரியவில் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா வசிஷ்டர் அவ்வளவு உதாரணங்களோடு நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக அப்படி சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கார். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ஞான மார்க்கத்தின் மூலமாகவே நான் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு உண்டான பதிவு ரொம்பவே விருப்பப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ ரா கண்டென்ட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு குறுகிய நேரத்துக்குள்ளே தெளிவாகவும் ஈஸியாகவும் நான் புரிகிற மாதிரி நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம், எல்லாமே அதாவது பார்க்க உணர நம்மளுடைய சக்திகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்னு எல்லாமே சித் ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ இதை சொல்லி முடிச்சுட்டு ராமரை பார்த்து கேட்குறேன், ராமா உனக்கு வந்து ஏதாவது இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளு, ஏதாவது விளக்கங்கள் இருந்தால் கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு. ராமர் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி நீங்கள் இவ்வளவு தூரம் எனக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் சொல்லி கொடுத்த அந்த விளக்கங்கள் மூலமாக எனக்கு நல்லாவே எல்லாம் ஆன்மானா என்ன சித்துனா என்ன பிரம்மம்னா என்ன எல்லாமே எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. நான் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கேன். இந்த மூன்று உலகங்களுமே வந்து இயங்கிட்டு தான் இருக்குது, ஆனால் அதில் பெருசாக ஒரு பயனும் இல்லை, நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்கணும், அதில் பிடிப்பு அப்படிங்கிறது எனக்கு வரவே இல்லை, அதுவே நான் அப்படியே அப்படியே இருக்கேன் அவ்வளோதான். அப்போது நீங்கள் பேசுகிறத கேட்க கேட்க இந்த ஆன்மாவை பற்றி நீங்கள் சொல்கிறத கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்திற்காக நான் உங்களை வந்து அடிபணிந்து கேட்டுக்கிறேன், எனக்கு இன்னும் இந்த ஆன்மாவை பற்றி எனக்கு இன்னும் நிறைய சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா வசிஷ்டர் சொல்கிறார், தாராளமாக சொல்லித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். நம்ம வழக்கமாக மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு பொருளையும் அடையிற வரைக்கும் அது மேலே அதிகப்படியான விருப்பமும் ஆசையும் இருக்கும். டிசையர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பேராசைனா பொறாமல் பேராசை இல்லை, அதிகப்படியான ஆசை. அது வந்து அந்த பொருள் மேலேயோ ஒரு செயல் மேலேயோ ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு அதிகப்படியான ஆசை அப்படிங்கிறது இருக்கும், டிசையர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு மேலே அந்த அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு இருந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம அடைஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் புசுக்குன்னு போயிடும், ஓகேப்பா அடைஞ்சிட்டேன் அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இது எல்லா மனிதர்களுக்குமே சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லா மனிதர்களுமே சராசரியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு. இது எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, உண்மையாலுமே அந்த பொருள் மேலேயோ செயல் மேலேயோ ஏதாவது ஒன்று மேலே தான் நம்ம ஈடுபாடாக இருக்கிறோமா, அதனால தான் நமக்கு உண்மையாலுமே ஆசைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த பொருள் மேலேயோ செயல் மேலேயோ ஏதோ ஒன்று மேலே நம்மளை கவனப்பட வச்சு அது மேலே ஆசைப்பட வைக்கிறது எது அப்படிங்கிறது தான் சோர்ஸு. அந்த வைக்கிறது எது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய மனசு தான் அத்தனைக்கும் காரணம். அப்போது ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிற அதற்குண்டான பயங்கரமான ஈடுபாடும் உன்னுடைய ஆர்வமும் அது மேலே ஏகப்பட்டது இருக்குது. அது வேணுங்கிறது உங்கள்கிட்ட கிடைச்ச உடனேயே உன்னுடைய மனசு என்ன ஆயிடுது, அப்பா அப்படின்னு அமைதியாயிருது. அப்போது உங்கள்கிட்ட அவ்வளவு நாள் இருந்த அந்த ஒரு 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 சொல் என்ன சொல்கிறது ஆர்வம், அது மேலே இருந்த அந்த ஒரு விருப்பம் அப்படிங்கிறது மனசு வந்து அப்படியே சமாதானமானோன்னு அது எல்லாமே காணாமல் போயிடுது. அப்போது அங்கே பொருள் முக்கியம் இல்லை, பொருள் மேலே கவனத்தை வச்சு உன்னை அவ்வளோ தூரம் உந்திச்சு பாரு உன்னுடைய மனசு, அந்த மனசு தான் காரணம். அப்போது உன்னுடைய ஆசை அந்த இடத்துல ஒரே செகண்டில் அந்த ஆசை கிடச்சி அந்த விஷயம் கிடச்சோன்னா அந்த ஆசை அப்படிங்கிறது காணாமல் போச்சு. ஆசை அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லைன்னா மனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை, மனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லைன்னா மனக்கலக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை, நீ அமைதியாக இருப்பேன். அது நொடிப்பொழுதுனால அந்த நொடிப்பொழுது நீ பாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருப்பேன். இந்த நிலைப்பாட்டில் நீ எப்பவுமே இருந்து பழகிட்டேன்னா போதும்ப்பா, வேறு ஒன்றுமே இல்லை இவ்வளோதான் அப்படின்னுங்கிறாங்க. அப்போ இந்த ஆசைகள் எல்லாம் வருவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வாசனைகள்னால ஆசைகள் வருது அப்படிங்கிறத. இப்போ வாசனைகள் அப்படின்னு சொன்னால் மூக்கு நாள் நுகர வாசனை இல்லை, நம்மளுடைய ஞாபகங்கள், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது முந்தைய பிறவிகளில் இருக்கலாம், இந்த பிறவியில் இவ்வளவு காலம் நம்ம சேர்த்து வச்ச அறிவுனால வரலாம், இதனுடைய ஒரு ஒரு அக்யுமுலேஷன் ஒரு கூட்டு தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வாசனைகள். அது அது வேணும், இது வேணும், இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது, அது எனக்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஆசைகள் வருவதற்கு இந்த வாசனைகள் அப்படிங்கிறது தான் காரணம். அப்போது மனசு என்ன பண்ணுது, அது ஏதோ ஒன்று மேலே கொண்டு போய் உங்களை பொருத்திட்டு அது என்னன்னு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஆராய்ச்சி பண்ண அந்த பொருளையோ அந்த செயலையோ பற்றி அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்க அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருது. அது நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம அதிகமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ அது எனக்கு வேணும்னா அதை நோக்கி ஓடுறோம், வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை தவிர்த்து வேறு என்ன இருக்கோ அதை பற்றி ஓடிடுறோம். இது தொடர்ந்து சராசரியாக நடக்கக்கூடிய விஷயம் தானே, இதுதான் அவரும் சொல்கிறார். இப்போ என்னென்னா, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு அது என்ன இது என்ன இது என்ன இதை விட இது பெட்டர் இதை விட இது பெட்டர் இது எனக்கு நல்லா இருக்குது இது எனக்கு வேணும்னு ஓடி 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 ஓடி
தான் எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறதே அந்த மனசு மறந்து போயிடுது. தான் யார் அப்படிங்கிறதே எல்லாமே வந்து மறந்து போயிடுது. இது எல்லாத்திற்கும் இந்த மனம் அப்படிங்கிறது சஞ்சலம் அடைவதற்குண்டான விஷயந்தான். இந்த உலகத்தில் நீ பார்க்கறது மேலே எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அது மேலே ஆசை வைப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் காரணம். இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த மனமானது மூன்று வகையான தோற்றங்களாக பிரியுது. என்ன அப்படின்னு சொன்னால், பார்ப்பவன், அறிபவன், அறிவு, அறியப்படக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி மூன்று வகையான பிரிவுகளாக பிரியுது. இதில் என்னென்னா, அறிபவனும் அறியப்படக்கூடிய பொருளையும் விட்டுட்டு இந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதில் மட்டும் கவனம் வச்சு அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியும், இது எல்லாம் நிலையற்றது, இது எல்லாமே எங்கே அந்த சிச்சுரூபத்திலேருந்து வந்தது தான், ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து சோர்ஸ் அந்த ஏதோ ஒரு விஷயந்தான், அப்போ இது மேலெல்லாம் நான் கவனம் வைக்கக்கூடாது, சோர்ஸை நான் பிடிச்சேன்னா போதும், நான் அதுவாக மாறிடுவேன், அது என்னவாக மாறிடும், எனக்கு எல்லாமே கிடச்சா அந்த ஒரு நித்தம் சுகமான ஒரு சூழ்நிலையில் என்னால் இருக்க முடியும். அப்போது அறிபவனும் அறியப்படக்கூடிய பொருள் மேலேயும் கவனத்தை விட்டுட்டு அறிவுங்கிறது மேலே கவனத்தை வச்சேன்னா போதும், இவ்வளவு தான்ப்பா முக்தி அடைவதற்குண்டான ஒரு வழி, மனம் சஞ்சலம் அடையாமல் இருப்பதற்குண்டான அந்த ஒரு வழி இவ்வளவு தான். ஆனால் இந்த பொருள் மேலே ஆசை வைக்கும் பொழுது நமக்கு இரண்டு வகையான நிலைப்பாடு அப்படிங்கிறது வருது, அசைவு அப்படிங்கிறது வருது. என்னென்னா, தூள் அசைவு, சூக்கும அசைவு அப்படிங்கிறது. இந்த தூள் அசைவு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய இந்திரியங்கள் மூலமாக, எது மெய்வாய் கண்மூக்கு செவின்னு இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் இருக்குது பார்த்திங்களா, அது மூலமாக நம்மளுடைய ஆசைகளையும் நம்மளுடைய எண்ணங்களையும் தூண்டு வைக்கக்கூடியதற்குண்டான ஒரு செயல்பாடாக அமையுது. சூக்கும அசைவு அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய மனசு தான். அப்போ இந்த மனசு தான் நீ கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம். ஏன், உடலுக்கு தன்மைகள் இல்லை, இந்த உடல் உணர்வுகளுக்கு உண்டானது தான், ஆனால் இந்த உடலை தனியாக வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது எந்த வேலையும் செய்யாது, சும்மா அப்படி ஜடமாட்டு கிடக்கும். அப்போது இந்த உடலை தூள் அசைவு அப்படிங்கிறத ஏற்படுத்துவது எது, இந்த இந்திரியங்கள் மூலமாக உன்னோட உனக்கு அந்த உணர்வுகளை கொடுக்கக்கூடியது எது, எது பின்னாடி இருந்து உன்னை அசைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த தூள் அசைவான மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அப்போ உன்னுடைய ஃபோக்கஸ் எதுவாக இருக்கணும், நீ எதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீ வந்து ரொம்ப கவனமுள்ளவனாக இருக்கணும், உன்னுடைய மனசை தான். மனம் அசைவற்ற தன்மையில் அமைதியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த உடல் எந்த விதமான ஒரு அசைவுகளுக்கும் எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்பு எந்த உணர்வுகளுக்கும் அது ஆட்கொள்ளப்படாது, அது வாட்டுக்கு சும்மா கிடக்கும். இதுதான் நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புராணத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பெரிய வில்வ பழம், நல்லா அப்படியே பழுத்து பெருசாக இருக்கக்கூடிய வில்வ பழம் வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கான். அந்த வில்வ பழத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய அண்ட சராசரங்களும் பேரண்டங்களும் அந்த வில்வ பழத்துக்குள்ளே அப்படியே இருக்கான். அப்போ இந்த வில்வ அந்த அண்ட சராசரங்களும் பேரண்டங்களும் வந்து தொடர்ந்து உருமாறிக்கிட்டே இருக்குது, உருவாகுது, அழியுது, உருமாறுது, இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அந்த வில்வ பழத்துக்குள்ளே அந்த அண்ட பேரண்டங்களுக்குள்ளே நிறைய நிகழ்ந்துகிட்டே இருக்குது. இப்படி நிகழ்ந்துகிட்டே இருக்கும்பொழுது இதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதனுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சித் ஸ்வரூபம் தான் எல்லாமே. சித்தனை அப்படின்னு சொன்னால் என்ன, அறிவு, அதாவது எல்லாம் தெரிந்த அறிவு, எல்லாத்தையும் தன்னகத்தை அடக்கி எல்லாமாகவும் தானாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சித் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த ஒரு காரணத்தினால இந்த தொடர்ந்து நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருந்தாலும், எல்லா நிகழ்வுகளுமே தன்னகத்துக்குள்ளே தான் நடந்துட்டு இருந்தாலும், இந்த பழம், அந்த வில்வ பழம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு எந்த விதமான அசையும் இல்லை, அது பாட்டுக்கு சும்மா அப்படி இருக்குது, அதை எதுனாலையும் அசைக்கவும் முடியல. இந்த மரத்தில் அந்த வில்வ பழம் தொங்கிட்டு இருக்கு, சுற்றி நிறையா நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு, ஆனால் அந்த எந்த நிகழ்வுகள்னாலையும் இந்த வில்வ பழத்தை ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ இந்த வில்வம் அப்படிங்கிறது என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா, உன்னுடைய ஆன்மா தான் இந்த வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது தன்னை சுற்றியும் தனக்குள்ளாகவும் என்ன நிகழ்வு நடந்தாலும் அதில் எந்த விதமான அசைவும் இல்லாமல் அமைதியே இருந்தேன்னா அவனே ஜீவன் முக்தராக கூடியவன் அப்படிங்கிறார். இவனும் ஒரு அழகான ஒரு இது பார்த்தீங்களா. இன்னொன்று, இந்த சித்தும் வந்து இந்த சிலையும் வந்து ஒரு உதாரணம் காட்டுறார். குறுமிளகையும் சித்தையும் உதாரணம் காட்டுறார். அதாவது ஒரு சிலை அப்படிங்கிறது ஒரு கல்லாக இருக்குது. அந்த கல் வந்து நான் ஒரு சிற்பி கையில் போகும்பொழுது பல ரூபங்களில் அந்த சிலைகளாக அது வடிவாகி வெளியே வருது. கல்லை உடச்சி பார்த்தாலும் அதனுடைய தன்மை என்னவாக இருக்கும், கனமாக தான் இருக்கும். சிலையினுடைய சிலை வடிவம் பெற்றதற்கு பிறகு அதை உடச்சி பார்த்தாலும் என்னவாக இருக்கும், கனமாக தான் இருக்கும். அப்போ அந்த கல்லினுடைய தன்மை எந்த வடிவம் பெற்றாலும் அது மாறுவது கிடையாது, அதனுடைய தன்மை ஒரே நிலைப்பாட்டோடு தான் இருக்குது. இதுதான் சிச்சுவரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு குறுமிளகு எடுக்கிறோம், குறுமிளகனுடைய தன்மை காரமாக இருக்குது, அதை நீங்கள் வந்து ஏதோ ஒரு உணவுக்குண்டான அந்த ரசம் மாதிரி ஒரு உணவுக்குண்டான பொருளாக மாற்றுறீங்க, அதனுடைய தன்மை மாறுபட்டாலும் குறுமிளகுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரத்தன்மை அப்படிங்கிறது அது கூட எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனுடைய நிலை மாறினாலும் அதனுடைய சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான். அப்போது எல்லாத்துக்குமே ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய அந்த சித் ஸ்வரூபம் தான் எல்லான்னு பார்க்கும்பொழுது, ஜகத் ஆகி இந்த உலகம் நீ பார்க்குற இங்கே நிறைய வித்தியாசங்கள் எல்லாமே இருக்குது, இது என்ன தான் வித்தியாசப்பட்டாலும் இதனுடைய சோர்ஸ் எங்கே,
என்றும் மாறாத ஒரே நிலைப்பாட்டு இருக்கக்கூடிய அந்த சிச்சுரூபம் அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான சோர்ஸ். இந்த உலகம் வந்து ஒரு தூங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவேன். இந்த தூங்கிட்டு இருக்குங்கிற ஒரு நிலை உனக்கு எப்போ தோணும்? நீ விழிச்சிட்டு இருந்தால் தான் தோணும். ஸோ விழிப்புன்னு ஒரு நிலை இருந்தால் தான் தூக்கம்னு ஒரு நிலையே இருக்கும். இந்த ரெண்டு தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதான் அந்த சிச்சுரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நீ புரிஞ்சுக்கிட்ட, இந்த தன்மைக்கு நீ போயிட்ட அப்படின்னு சொன்னால், காலம் அதாவது டைம், முக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலம், தேசம் இடம், கிரியை செயல், பொருள், இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, வாசனை, பொருள் மேலே இருக்கக்கூடிய அனுபவங்கள், கற்பனை, இந்த பொருள் கூட சேர்ந்து இருந்தால் நான் எப்படி இருக்கும், அப்புறம் அப்பாற்பட்ட நம்மளுடைய கற்பனைகள், இது எதுவுமே உன்னை வந்து எந்த வகையிலையும் பாதிக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையுமே சமபாவத்தோட சமநோக்கோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு நீ எப்பவுமே வந்துடுவேன். ஒரு செடி அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் வேர் இருக்குது, தண்டு இருக்குது, இலை இருக்குது, பூ இருக்குது, காய் இருக்குது, பழம் இருக்குது, இந்த மாதிரி பல உருவங்கள் அந்த ஒரு செடி அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, இதனுடைய சோர்ஸ் எங்கேன்னு பார்க்கும்பொழுது அந்த செடியினுடைய விதை தான். ஒரு மாம்பழம் எடுத்து சாப்பிட்றோம், மாம்பழம் ரொம்ப ருசியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா அவ்வளோ ஒரு ருசியான ஒரு தன்மையாக இருக்குது. இவ்வளவு பெரிய மரம், அதில் இவ்வளோ பெரிய ஒரு மாம்பழம், அதனுடைய தன்மைகள் இவ்வளோ அழகாக இருக்குது, இதனுடைய எல்லாத்தினுடைய அந்த கூட்டமைப்பு இவ்வளோ பெருசும் வந்திருக்கு இல்லையா, இதனுடைய தன்மைகள் எதை பொறுத்து இருக்குது? அந்த சின்ன ஒரு விதை இருக்கு பாருங்க, அந்த தன்மையை பொறுத்து தான் இருக்குது. கடலுக்குள்ளேருந்து ஒரு முத்து எடுக்கிறாங்க, அந்த முத்து பல வகைகளில் இருக்குது, இந்த முத்தினுடைய பல வகைகள் எதனுடைய தன்மையை பொறுத்து இருக்குது? அந்த சிப்பியினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. ஒரு மயில் தோகை எடுக்கிறோம், அந்த மயில் தோகை இலகுவான் அப்படி மிருதுவான பகுதியிலிருந்து அதனுடைய தண்டு பகுதி வரும்போது கடினமான அந்த தண்டு பகுதி இருக்குது. மொத்த மயிலினுடைய சுரூபமே அவ்வளோ வித்தியாசங்களும் அழகு இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு? அதனுடைய முட்டையிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ சோர்ஸ் ஒன்று தான், அதிலிருந்து வெளியே வரும்போது அது பல ரூபங்களாக மாறினாலும் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதான் முக்கியம். அந்த சோர்ஸ் அதுதான் சித் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுபோல தான் நம்மளுடைய மனுஷங்களாகட்டும், தேவர்களாகட்டும், அசுரர்களாகட்டும், திரிலோகங்களாகட்டும், இதில் இருக்கக்கூடிய எந்த உயிர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது அத்தனையுமே அந்த சித்ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து வந்தது தான். இதை புரிந்து கொண்ட முனிவர்களும் தேவர்களும் சித்த புருஷர்களும் ஒரு துரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை போய், தான் முழுசும் எண்ணமற்ற நிலைக்கு போய், அந்த சிச்சுரூபத்தோட தன்னை முழுசும் பழைய நிலைமைக்கு, அதாவது எங்கேருந்து இங்கேருந்து வந்தோமோ அதே போல் பழைய நிலைமைக்கு தன்னைத்தானே அந்த சிச்சுரூபத்தோட கலந்துக்கிட்டு, அவங்க ஏதுமற்ற அந்த ஒரு அமைதியான ஒரு தன்மையில் அவர்கள் என்றும் அப்படியே இருந்துடுறாங்க. ஸோ இட் இஸ் எ சேஞ்ச்லெஸ் ஸ்டேட், மாறுதலுக்கு உட்படாத ஒரு நிலை, அது விளக்கத்திற்கு இல்லாத ஒரு நிலை, அங்கே என்றும் நித்தம் சுகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அப்சல்யூட் பிளஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இட்டர்னல் பிளஸ், ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம், அந்த இடத்திற்கு போவது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எல்லாத்தினுடைய ஒரு நோக்கமாகவும் இருக்குது. ஏன் நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம், திருப்பி அங்கே போவது தான் உனக்கு எண்டு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே திருப்பி போகிறது அப்படிங்கிறது தான் எண்டு. ஒன்ஸ் நீ அந்த இடத்த ரீச் பண்ணிட்டே அப்படின்னு சொன்னால், இரட்டைத்தன்மை வேறுபாடு அப்படிங்கிறது அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அங்கே மேலில்லை, கீழ் இல்லை, அண்டை இல்லை, தூரம் இல்லை, முன்னில்லை, பின்னில்லை, நீ, நான், ஆன்மா, எந்த தன்மைகளும் கிடையாது அங்கே அப்படின்னு. சத்தமாக இருக்கும், அங்கே எதுவுமே இருக்காது, அசைவு இருக்காது, எதுவுமே இருக்காது, அங்கே பேசாமல் அமைதியாக இருப்பேன். இதுதான் அந்த சிச்சுரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கோ, ஏதுமற்ற தன்மையோட எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடியதுக்கு எப்படி சித்துன்னு அந்த ஒரு பேர் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது அப்படின்னு சொன்னால், வசிஷ்டரே சொல்கிறார் அப்படின்னா, அது வந்து வெறும் ஒரு புரிதலுக்காக சொல்லக்கூடியது. மனிதர்களுக்கு வந்து இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது என்னன்னு கேட்கும்பொழுது அது புரிதலுக்காக ஒரு பேர் சொல்லணும் இல்லையா. அப்படி புரிதலுக்காக கொடுக்கப்பட்ட பேரே அந்த சித் அப்படின்னு சொல்லக்கூடியதை அன்றி, இது வந்து அறிவிற்கும் மனதிற்கும் பேதத்திற்கும் அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய எந்த ஒரு விளக்கத்திற்கும் இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதான் அது. அதை நம்மளுடைய புரிதலுக்காக அதனுடைய அர்த்தங்களை வந்து அப்படி டோன் டவுன் பண்ணி சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். உண்மையாலுமே அந்த துரிய நிலை சென்று அந்த இடத்தை உணர்ந்தவர்கள், சத் எல்லாம் சித் அறிந்த ஆனந்தமான, ஸோ எல்லாம் தெரிந்து அறிந்த பிறகு ஆனந்தமான ஒரு நிலையில் அமைதியாக பேசாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை உணர்ந்தவர்களுக்கே தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய விளக்கத்திற்கு இந்த மாதிரி பேர்கள் வச்சுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த பேர்களுக்குள்ளே நம்மளால் சுருக்கி அதில் விளக்கத்திற்குள்ளாக சுருக்க முடியாது, அது உணர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் ராமர் நிறைய கேள்வி இருக்கிற பின்னாடி இப்படி பார்த்துட்டே வரும்னு பாருங்களேன். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்த நிதனங்கள் நான் அவங்க நிதிலிருந்து பண்ணி, நன்றி.